Hi students, in chapter 5, 2 dimensional analytical geometry 2 la exercise 5.2 la 4th Roman letter la 5th question paakalam. Find the vertex focus equation of directrix and the length of latex rectum of the following. Y squared minus 4y minus 8x plus 12 equal to 0. அது முனை குவியம் இயக்கு வரை இல்லை செவ்வகம்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஷினை அப்படியே எடுத்துப்போம். அதில் அந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஒய் அப்படின்னு வருது இல்லையா, அதை லெஃப்ட் சைடும் ரிமைனிங்கை வந்து ரைட் சைடும் கொண்டு போகிறோம். ஸோ 8x மைனஸ் 12 அப்படின்னு எடுத்து, ஸோ நமக்கு இப்போ அந்த ஃபோர் ஒய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒய்யோட கோஃபிஷியன்ட் வந்து என்னென்னா மைனஸ் 4. அது என்ன நம்பர் இருந்தாலும் அதை நம்ம 2 டிவைட் பண்ணுறோம், அதை பாதியாக்குறோம், அப்போ நமக்கு மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா, ஸோ நீங்கள் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y போட்டுட்டு ஆட் அண்ட் சப்ராக்ட் வந்து 2 ஸ்கொயர் ஆட் பண்ணுறீங்க, ஆடும் பண்ணுறீங்க சப்ராக்டும் பண்ணுறீங்க. இனிமே ஈக்குவல் டு அந்த ரைட்டை அப்படியே எழுதிக்கிறீங்க, இந்த ஒய் போட்டுக்கிறீங்க, இந்த மைனஸ் 4y இருக்கனால மைனஸ் சைன் போட்டுக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எந்த நம்பர் ஆட் பண்ணீங்க 2வை, ஸோ அதை ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் போட்டுட்டு அந்த 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஈக்குவல் டு அந்த ரைட் சைடு அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12 ப்ளஸ் 4. ஸோ 8x மைனஸ் 8 ஆகிடும், அதனால் 8 காமனாக இருக்குது. சரிங்களா, அதாவது ஒய்யோட சைன் வந்து நெகட்டிவாக இருந்தால் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் வந்துடும், ஒய்யோட சைன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடும். ஸோ ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 8 வெளியிட இருக்கிறச்சு, ரிமைனிங் வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அது 8 இன்ட்டு எக்ஸ்னு மல்டிப்ளை பண்ணால் 8x கழிச்சிடும், 8 இன்ட்டு மைனஸ் 1 வந்து மைனஸ் 8. ஸோ ஒய் மைனஸ் 2 வந்து நான் கேபிட்டல் ஒய்னு போட்டுக்கிறேன், அதுலேருந்து ஸ்மால் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 2. கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ இது கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் மாறிடுச்சு, 18 டு கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு மாதிரி எடுத்தது. சரியா, கேள்வி எக்ஸ் ஸ்கொயர்னு ஆரம்பித்தா எக்ஸு, ஒய் ஸ்கொயர்னு ஆரம்பித்தா ஒய்யே. ஒய் எக்ஸோட கோஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருந்தால் ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க, நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் சைன், அப்புறம் ஆட் பண்ண நம்பர் அதை போட்டுட்டு ஹோ ஸ்கொயரில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரைட் சைடோட ஃபார்முலா. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a எக்ஸோட கம்பேர் பண்ணுறேன், அப்போ 4a ஈக்குவல் டு 8, ஏயோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கிது. த பரவளை இஸ் ஓப்பன் ரைட் வேர்ட், பரவளையம் வலப்பக்கம் திறப்புடையது. புரியுதடமா, ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 10x அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 10x எக்ஸ் போட்டுக்கிறோம், ப்ளஸ் 10x சொன்னால ப்ளஸ் போட்டுக்கணும், 10 பாதி 5. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டு அவ்வளோதான், மைனஸ் 5 ஸ்கொயர் இருக்கும், அது 25 மாறிடும். ஸோ இது வந்து ரைட் சைடாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்காக வெர்டெக்ஸ் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபோக்கஸ் 0, லேட்டெக்ஸ் ரெக்டம் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏன்னா ஃபோக்கஸ் லைன் தான் லேட்டெக்ஸ் ரெக்டம், அதுக்கு ஆப்போசிட் வந்து டைரக்ட்ரிக்ஸ், அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. சரிங்களா, ஸோ ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் ஒய், ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் ஒய், ஸ்மால் எக்ஸ் ஒய் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், எக்ஸ் ப்ளஸ் 1 ஒய்ங்கிறது ஸ்மால் ஒய்ங்கிறது ஒய் ப்ளஸ் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் 0,0, அது கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 0, கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இது இந்த ஸ்மால் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கேபிட்டல் எக்ஸ் 0, அப்போ ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அது மாதிரி கேபிட்டல் ஒய் 0 அப்படின்னு சொல்லி போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஸோ ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2, ஸோ ஆன்சர் வந்து 2. Therefore, vertex வந்து 1,2. ஸோ எக்ஸையும் ஒய்யும் கிளப் பண்ணிடணும். சரிங்களா, ஸோ வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து நாட் 0, இதுதான் ஹச்சு கே. ஓகேவா, ஆக்சிஸ் பாருங்கள், நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணிருந்துச்சு இல்லையா ஃபோக்கஸு, அப்போ ஒய்யோட வேல்யூ 0 இருக்கும், அப்போ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து உங்களுடைய அந்த ஒய்ங்கிறனால அதோட கேஏ சேர்த்துக்கணும், எக்ஸுன்னு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிருந்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஹச்சுன்னு போட்டிருப்பேன், ஒய்யினா கே எக்ஸ்னா ஹச்சு, அதை என்ன வச்சுக்கோங்க. ஸோ 0 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2. ஆக்சிஸ் வந்து வெர்டெக்ஸ் நாட் 0 இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் கே. இப்போ ஃபோக்கஸ் வந்து 0, வெர்டெக்ஸ் 0 இருந்தால் ஃபோக்கஸ் ஏயோட வேல்யூ வந்து 2 கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், தேர்ஃபோர் 2,0.
பட் வந்து நாட் ஜீரோவாக இருக்குது நமக்கு கொஷின், ஏன்னா 1, 2 தானே கிடச்சிச்சு ஃபோக்கஸ். ஸோ ஏ ப்ளஸ் ஹச்சு, அது எக்ஸோட ஹச்சு சேர்த்துக்கணும், ஒய்ங்கிற இடத்துல நமக்கு கே சேர்த்துக்கணும், அது ஜீரோன்றதுனால 0+K. ஏயோட வழி 2, ஹச்சோட வழி என்ன 1, ஸோ 2+1. 0+Kயோட வழி என்ன 2, ஸோ 2+1 3, 0+2 2, தேர்ஃபோர் ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஜீரோவுக்கும் கண்டுபிடிக்கிறோம், நாட் ஜீரோவுக்கும் கண்டுபிடிச்சே வரோம், ஓகேவா. டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -A, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸோடு நம்ம எக்ஸுங்கிறனால -A+H சேர்த்துக்கணும், எக்ஸுனா ஹச்சு ஒய்னா கே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏயோட வழி 2, அப்போ -2, ஹச்சோட வழி 1, இப்போ -2+1, ஸோ -1. ஸோ இது ஈக்குவேஷனாக சொல்கிற மாதிரி இருந்தால் x+1=0 அப்படின்னு ஆகிடும். லேட்டக்ஸ் ரெக்டம்னா x=A, ஓகே. அப்போ x=2, இது வந்து ஜீரோவுக்கு, நாட் ஜீரோவாக இருந்தால் இந்த எக்ஸுக்கூட A+H சேர்த்துக்கிறோம். ஸோ ஸ்மால் x=2, ஏயோட வேல்யூ வந்து 2, ஹச்சோட வேல்யூ 1, ஸோ 2+1, ஸோ 3. ஸோ ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணால் x-3. ஆர் நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம்டா, x=2 அந்த மேலே கொண்டு போய் ஒவ்வொரு தடையும் அந்த ஈக்குவேஷனில் ஸ்மால் எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்களா அதில் போட்டிங்கனாலும் 2+1 வந்து 3 கிடச்சிரும். லென்த் ஆஃப் லேட்டர் கிரஸ்டம் 4A. ஸோ 4A 4×2 தர்ஃபார் 8. ஓகே, தேங்க்யூ.